हेलो एवरी वन नान उ मंत्रा दीपक वेलकम टू अवर चैनल नम्बर वीडियो टेस्ट नंबर 18 का आंसर की वित् एक्सप्लेनेशन कंप्लीटा पाकपो इतना नम्बर वीडियो फर्स्ट टाइम पाक रही है अब मरकाम सब्सक्राइब पड़े उ फ्रेंड्स एल्में शेयर पड़े पाँच सो ओनली आंसर की वित् एक्सप्लेनेशन कंप्लीटा नम्बर वीडियो पाक नईन्त स्टाडर्ड ना आंसर की वा वीडियो को ओके सो टेस्ट नंबर 18 9th स्टैंडर्ड ईएल नंबर 8 கான ஆன்சர் கி ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணாதவங்க அந்த क्वेश्चंस தெளிவா அட்டெண்ட் பண்ணிருங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இத பாத்துக்கங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஒன் அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட நம்பிக்கைகளையும் பள்ளிகளில் கற்றுத்தர கூடாது என கூறியவர் பெரியார் क्वेश्चन 2 மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம் பகுத்தறிவு வளர்ச்சி நற்பண்பு ஆகியவை தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்று கூறியவர் சேம் பெரியார் அவர்கள் குஸ்மத்ரி பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1978 1978 குஸ்மர் 4 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேருக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுக்கப்பட்ட நாள் 1938 நவம்பர் 13 நவம்பர் 13 ஓகே அண்ட் क्वेश्चन நம்பர் 5 தெற்காசியாவின் சாக்ரட்டீஸ் என்ற பட்டம் யுனெஸ்கோ ஜூன் 27 1970 ல கொடுத்திருக்காங்க ஜூன் 27 1970 ல கொடுக்கப்பட்டது क्वेश्चन நம்பர் 6 தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகை துளும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்ற பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் क्वेश्चन नंबर 7 ரவி என்பதற்கான பொருள் கதிரவன் क्वेश्चन नंबर 8 கமுகு என்பதற்கான பொருள் பாக்கு கமுகுனா பாக்குன்னு அர்த்தம் வெத்தலை பாக்கு அந்த பாக்கு क्वेश्चन नंबर 9 मुंडी मोदुम तुनिवे इन्बम उयिरिन मुयर्चिये वाल्विन मलर्ची एन्र कूरियवर ना पेच्चमूर्ति अवर्कल ओके ओलियिन अलैप्पु एन्र पाडलिल कुरिप्पिडप्पट्टुल्लदु क्वेश्चन नंबर 10 पुदुक्कविधियिन तोट्रमुम वलर्चियुम एन्र नूलिन आसिरियर वल्लिकण्णन वल्लिकण्णन दा 10th वन आंसर क्वेश्चन नंबर 11 புதுக்கவிதியின் தந்தை நா பிச்சமூர்த்தி அவர்கள் ரொம்ப ஃபேமஸ் நபர் அவர்கள் வந்து இலகு கவிதை கட்டற்ற கவிதை விலங்குகள் இலா கவிதை கட்டுக்குள் அடங்காத கவிதை போன்ற பெயர்கள் தான் வந்து அந்த புதுக்கவிதைக்கு கொடுத்திருக்காங்க குஸ்மா 12 நா பிச்சமூர்த்தி அவர்கள் துணையாசிரியராக இருந்த ரெண்டு பத்திரிகை அனுமன் அண்ட் நவசக்தி குஸ்மா 13 நா பிச்சமூர்த்தி அவர்களின் முதல் சிறுகதை லைன்ஸ்க்கு பலி ஓகே லயன்ஸ்க்கு பலி சாரி சயின்ஸ்க்கு பலி சயின்ஸ்க்கு அப்படினு சொல்வாங்க அது சம் டைம்ல லயன்ஸ்க்கு அப்படினு சொல்வாங்க சயின்ஸ்க்கு பலி क्वेश्चन नंबर 14 கலைமகள் இதல் வழங்கிய பரிசை பெற்ற ஆண்டு 1932 क्वेश्चन नंबर 15 அவர் நா பிச்சமூர்த்தி அவர்களோட புனை பெயர்கள் எந்த படைப்புல எழுதி இருக்காரு அப்படினா பிக்சு அண்ட் ரேவதிங்கிற புனை பெயர்ல தான் நிறைய படைப்புகள் எழுதி இருக்காரு பிக்சு அண்ட் ரேவதி क्वेश्चन नंबर 16 தாவோ தேஜிங் ஆசிரியர் லா வோட்சு லா வோட்சு क्वेश्चन नंबर 17 லா வோட்சோட சமகாலத்தவர் கன்ஃபியூசியஸ் ஓகே கன்ஃபியூசியஸ் தான் வந்து லா வோட்சோட சமகாலத்தவர் அவர் இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் क्वेश्चन नंबर 18 தாவோவியத்தை கவிதை மொழிபெயர்த்தவர் யாரனா சி மணி சி மணி அவர்கள் தான் இந்த கவிதையா வந்து மொழிபெயர்த்திருக்காங்க क्वेश्चन नंबर 19 நோக்குவது யானையில் ஞானம் நோக்குக காக்குவது யானையில் விரதம் காக்குக என இடம்பெற்றுள்ள நூல் யசோதர காவியம் ஐந்திருங்காப்பியங்களில் ஒன்றான யசோதர காவியம் क्वेश्चन नंबर 20 யசோதர காவியத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை ஆசிரியர் கிடையாது
குஸ்மர் 21 யசோதர காவியன் யசோதரன் எனும் அவந்தி நாட்டு மன்னனை வரலாற்றை கூறுகிறது. எந்த நாட்டு மன்னன் கேட்ட அவந்தின்னு இருக்கணும், அதுதான் கரெக்டான ஆன்சர். குஸ்மர் 22 ஐந்து சருக்கங்களை கொண்டது, யசோதர காவியம் ஐந்து சருக்கம். குஸ்மர் 23 320 முதல் 330 பாடல்களை கொண்டுள்ளது. குஸ்மர் 24 வெகுளி என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னா சினம், வெகுளுனா சினம் கோபம். நா பிச்சமூர்த்தி அவர்களின் விரிவான கவிதை என்ன அப்படின்னா மகனுக்கு எழுதிய கடிதம், அதுதான் வந்து கதை நூல். அண்ட் கொஸ்டின் நம்பர் 26 நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்குமே நாமே என்று கூறியவர் உமர்காயம், உமர்காயம் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருத்தல் என்னும் சமுத்திரம் அந்த பேருவிழத்தில் வந்தது மெய்மி எனும் அந்த பேஜ் நம்பர் 227 இருக்கு, அதை தெளிவா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குஸ்டம்பர் 27 திங்கள் முடி சூடுமலை தென்றலின் விலை ஆடுமலை என்ற பாடல் யாரை கூறினாங்க அப்படின்னா குமர், அதாவது குமரகுருபர். ஓகே, குமரகுருபர் தான் அதுக்கான ஆசிரியர். குஸ்டின் நம்பர் 28 பொருங்கருவி தூங்கும் மலை புதிய மலை என்மலையே என்று கூறியவர் சேம் குமரகுருபர். குஸ்டின் நம்பர் 29 பெரியாரின் சிந்தனைகள் ஆசிரியர் ஆணைமுத்து. பெரியாரோட சிந்தனை எப்படி, சிந்தனை எப்படி இருக்குன்னா ஆணை அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சுங்க, ஆணைமுத்து. குஸ்டின் 30 அஞ்சல் தலைகளின் கதை நூலின் ஆசிரியர் எஸ் பி சட்டர்ஜி. ஸோ டோட்டல் 30 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அதில் எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ் எழுதி சொல்கிறேன் ஞாபகம். தங்கைக்கு என்ற நூலின் ஆசிரியர் மு வரதராஜன், தம்பிக்கு என்ற நூலின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. தங்கைக்கு மூவா, தம்பிக்கு அண்ணா அப்படின்னு ஞாபகம்ங்க. அது இல்லாமல் சில கலைச்சொற்கள்லாம் இருக்கு. ரிஃபார்ம் தி லெட்டர்ஸ் என்பதற்கான பொருள் எழுத்து சீர்திருத்தம். எழுத்துரு என்பதற்கான பொருள் ஃபாண்ட். மெய்யல் தத்துவம் என்பதற்கான பொருள் பிலாசபி. அசை என்பதற்கான பொருள் சிலபல், சிலபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயைபு தொடை என்பதற்கான பொருள் ரைம். ஓகே, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிற சில ஃபேக்ட்ஸ், தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. அந்த இதுக்கான டோட்டல் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் 30க்கு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கான ஆன்சர் கீ டோட்டலாக எவ்வளோ கரெக்டோ கீழே கமெண்டில் பண்ணிடுங்க. அந்த தென் முக்கியமாக அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கெலாம் இன்னும் நிறையா உங்களுக்கு வந்து டஃப்பாக தான் இருக்க போகுது. ஸோ 10th ஆல்மோஸ்ட் 9th முடிக்க போகிறோம். இதுக்கு வரப்போகிற டெஸ்ட் எல்லாமே நெக்ஸ்ட் 7th, 6th, 8th, 7th, 6th அப்படியே 1 by 1 நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 11th, 12th இருந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு 8th, 9th, 10th தமிழ் முடிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் GS எல்லாமே கம்ப்ளீட்டாக சைமல்டேனியஸாக போயிட்டு தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் தமிழுக்கும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டான விஷயம்தான். பட் GSக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். GS நீங்கள் அந்த டேட்டில் அட்டன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த டெஸ்ட் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த டெஸ்ட்டை எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த படித்ததுக்கு ஓரியன்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு நினச்சா கம்பல்சரி நம்ம யூடியூப் சேனலை கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். இந்த எஜுகேஷனலுக்கு பெஸ்ட் ஆஃப் சேனலில் உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ தயவு செஞ்சு எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.